முகமது ரிலா ஃபாசில் பாக்கி ஹசரத் அவர்கள் இப்பொழுது பட்டமளிப்பு விழா சிறப்புரை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يؤتي الحكمة فقد أوتي خيرا كثيرا وقال النبي صلى الله عليه وسلم المؤمن مألف لا خير في من لا يألف ولا يؤلف أو كما قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நம்முடைய தலைவரும் சத்திய தூதருமான ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களை சார்ந்த சஹாபா பெருமக்கள், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒழுகி வாழக்கூடிய உண்மையான விசுவாசிகளான ஆண்கள் மற்றும் பெண்கள், இந்த அற்புதமான அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, கண்ணிய மிகுந்த உலமா பெருமக்களே, மாணவ கண்பணிகளே, பட்டம் பெறுகிற உலமாக்களே, ஹாஃபில்களே, ஆலிமாக்களே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்து பட்டம் பெறுகிற இந்த உலமாக்களையும் ஹாஃபில்களையும் ஆலிமாக்களையும் வாழ்த்தி வரவேற்று சமுதாய பணிக்காக அவர்களை அழைத்து செல்ல இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருபையினால் ஆவணியாபுரத்திலே ஒரு அற்புதமான விழா, அதிலும் குறிப்பாக இறைவனுக்கு பொருத்தமான ஒரு விழா, இம்மையிலும் மறுமையிலும் நம் எல்லோருக்கும் ஈடேற்றம் தருகிற ஒரு விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விழாவையும் நம்மையும் கபூல் செய்து கொள்வானாக. எனக்கு முன்னாலே பேசிய வாழ்த்துறை வழங்கியவர்களும், குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ஷேகுல் ஹதீஸ் ஹதரத் கிபலா அவர்களும், அவனியாபுரத்தினுடைய அற்புதமான நற்பண்புகளை மிகச் சிறப்பாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். இங்கே இப்பொழுது முப்பெரும் விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக ஆச்சரியமாக இருக்கிறது, ஆலிம் பட்டமளிப்பு விழா, அது முதலாம் ஆலிம் பட்டமளிப்பு விழா, முதலாம் ஆண்டு ஆலிம் பட்டமளிப்பு விழா, ஹாஃபில் பட்டமளிப்பு விழா, அதைத் தொடர்ந்து ஆலிமாக்களுடைய பட்டமளிப்பு விழா. இப்படி முப்பெரும் விழாக்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைவுக்கு நாம் வந்துவிட்டோம். மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். உலகத்தின் மூளை முடுக்குகளிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மார்க்கம் போய் சேர்வதற்குண்டான கல்வியை அவனியாபுரம் தந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்வியின் மூலமாக சமூகத்திற்கு தேவையான அனைத்து விதமான நலன்களும் அனைத்து விதமான சிறப்புகளும் இம்மை மறுமையினுடைய வெற்றிகளும் நிச்சயமாக போய் சேரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பெண்கள், இந்த மதரசாக்களின்
கல்லூரிகளின் வளர்ச்சிக்காக தங்களை மிகவும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் ஆண்கள் இல்லையா என்று கேட்டு விடாதீர்கள். ஆண்களும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெண்களும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஷேகுனா அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவர்கள் ஆவணியாபுரத்தை ஒரு கரத்திலேயும் திருநெல்வேலி பேட்டையை ஒரு கரத்திலேயும் வைத்துக் கொண்டு இந்த இரண்டு மதரசாக்களையும் கல்லூரிகளையும் மிகச் சிறப்பான முறையிலே அவர்கள் நடாத்தி வருகிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலே தான் இந்த இரண்டு பெரும் மதரசாக்களும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கியாமத்த நாள் வரையிலும் இம்மதரசாக்கள் செழித்து நிற்க, வளர்ச்சி பெற, நீண்ட ஆயுளை பெற அல்லாஹ் நம் அனைவரையும் காரணமாக ஆக்கி தருவாராக. இங்கே வரவேற்பறையிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அருமையான ஒரு சகோதரர் எம்ஏகேயினுடைய துணை தலைவர் என்று நான் கருதுகிறேன். கடந்த காலத்தில் 36 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரு குடும்பத்தை சார்ந்த இருவரை பற்றி மிக சிலாகித்து பேசினார்கள். அவர்கள் உருவாக்கிய இந்த மதரசா இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. ஆலிம்களை இங்கே நாம் பட்டமளிப்பு விழாவிற்காக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். ஹாஃபில்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறோம், ஆலிமாக்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் தமிழகத்திலே ஆவணியாபுரம் அனைத்து நிலைகளிலும் இஸ்லாமிய கல்வியை உலகத்திற்கு தருவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விட்டது என்ற அற்புதமான அந்த விஷயத்தை இங்கே சொல்லி காட்டுகிற போது உண்மையிலே நான் எல்லாம் மெய்சிலிர்த்து போய்விட்டேன். அருமையானவர்களே, உலக கல்வியா மார்க்க கல்வியா, எந்த கல்வி சிறந்தது? மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உலக கல்வியும் இணைக்க வேண்டுமே என்ற ஒரு பெரும் கவலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் ஆலிம்களாகவும் ஹாஃபில்களாகவும் வீட்டிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம், வீட்டிலே நேரத்தை பொழுதுபோக்காக கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆலிமாக்களாக உருவாகி அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த வாக்கு கல்வியை எடுத்து சென்று பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்க கல்வியை இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு போதனை, ஒரு அம்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு தன்னுடைய அருட்குறையை இறக்கி வைத்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்ட நேரத்திலே ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹவர்களும் ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹவர்களும் இரண்டு பேர்களும் பேசிக் கொள்கிறார்கள். உமரை பார்த்து அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், உமர் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மத்தியிலே இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் இல்லை, அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டு விட்டான். இருப்பினும் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கசைந்து போயிருக்கிறது, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் வேதனையால் வாடி போயிருக்கிறது. வாருங்கள், உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே போவோம். அங்கே போனால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அவர்களிடத்திலே பேசுகிற பேச்சுக்களும் வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு உத்தரமாக அமையும், வாருங்கள் என்று அழைத்த போது அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் அபூபக்கரோடு உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள். ஏன் செல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே அவர்களுக்கு ஏதாவது ஒரு மன வேதனை ஏற்பட்டால் உம்மு ஐமனுடைய வீட்டிற்கு போவார்கள், அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள், ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும், சந்தோஷத்தோடு திரும்பி வருவார்கள். எப்படி யோசிக்கிறார்கள் பாருங்கள் சஹாபா பெருமக்கள். அதே சுண்ணத்தை வழிமுறையை நாமும் பின்பற்றுவோம் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு சென்ற போது உம்மு ஐமனை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உம்மு ஐமன் ரழியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, ஏன் நீங்கள் இப்பொழுது தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்ட கவலை உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதோ, அந்த வேதனை இன்னும் உங்களுடைய பாதிப்பிலே உங்களுடைய உள்ளத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறதோ என்று கேட்டபோது அதற்கு உம்மை ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இல்லவே இல்லை. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய தூதர்தான். கத கலத்து மின் கபலிஹி ருசுல், இதற்கு முன்னாலே மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள். எவர்களும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கவில்லை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். பிறகு நீங்கள் ஏன் தேம்பி தேம்பி அழுக வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள். அருமையான பெண்மணிகளே, நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் சொன்னார்கள் கண்மணி ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அருமையான அபூபக்கர் உமர் அவர்களே, நான் பெருமானாருடைய மரணத்தை நினைத்து அளவில்லை. பெருமானார் உயிரோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வகி இறங்கிக் கொண்டே இருந்தது. இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்துக் கொண்டு விட்டானோ அதற்கு பிறகு வகி தடைபட்டு போய்விட்டது, ரஹ்மத்து தடைபட்டு போய்விட்டது என்று சொன்னார்கள். பெருமக்களே, நான் சொல்ல வருகிற செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவணியாபுரத்துடைய பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வகி என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அது பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதரசாக்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். மதரசாக்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்தும் மாணவர்களை தந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வெளியூரிலே இருந்து வரக்கூடிய இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மாணவ கண்மணிகளுக்காக வேண்டி எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் உதவி செய்வது நம்முடைய கடமை, கட்டாய கடமையாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மார்க்கத்திற்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய ஆர்வம் அது எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சொல்லாலும் செயலாலும் நாம் கொடுக்கிற உணவாலும் நாம் செய்கிற பொருளாதாரத்துடைய செலவுகளினாலும் அனைத்து அம்சங்களினாலும் இந்த மார்க்கத்துடைய கல்வி, இந்த மதரசாக்கள், இந்த கல்லூரிகள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்கிறேன். ஆவடியாபுரத்திலே ரஹ்மத்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசுகிறார்கள், அனைத்து விதமான கல்விகளையும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். உங்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, உங்களிடையே இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு முழு உலகத்திற்கும் முழு சமூகத்திற்கும் இந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அற்புதமான உலமாக்கள், அற்புதமான ஹாஃபிகள், அற்புதமான ஆலிமாக்கள். இங்கே அவர்களுக்கு கூட ஒரு கவலை இருக்கலாம், அவர்களுக்கு கூட ஒரு வருத்தம் இருக்கலாம். நாம் இந்த ஊரிலே பார்க்கிறோம், தமிழகத்திலே பார்க்கிறோம், வெளிநாடுகளிலே பார்க்கிறோம், நம்மை போன்ற அவர்கள் இருக்கிறார்கள். உலக கல்விகளை படித்து விட்டவர்கள், உலக செல்வங்களிலே திளைத்திருக்கக்கூடியவர்கள், உலகத்தின் செல்வாக்குகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கைலியையும் ஜுப்பாவையும் அணிந்து கொண்டு, தொப்பியை தலையிலே அணிந்து கொண்டு, எங்களுடைய சீருடையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு தெருக்களிலே செல்லுகிற போதெல்லாம் எங்களை ஒரு அவலமான கோணத்திலே பார்க்கிற இந்த சமூகத்தில் இந்த கல்வியை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமா? எங்களுக்கு இந்த உலகம் எங்களை மதிக்குமா? இந்த சமூகம் எங்களை மதிக்குமா? எங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்குமா? எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன வழி இருக்கிறது என்று ஏங்கக்கூடிய உலமாக்களும், ஏங்கக்கூடிய ஹாஃபில்களும், ஏங்கக்கூடிய ஆலிமாக்களும் இன்றைக்கு சமூகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது என்ன கவலை? எந்த பள்ளியில் போய் தொலை வைப்பது? எந்த மதரசாவில் போய் நாம் பாடம் நடத்துவது? எங்கே போய் பாடம் நடத்தியாலும், எங்கே போய் அவர்கள் தொழுக வைத்தாலும், எந்த மதரசா நிஸ்வானிலே போய் அவர்கள் படித்துக் கொடுத்தாலும் கிடைக்கக்கூடிய சம்பளம் என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் என்ன? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். வெளிநாட்டுக்கு அவர்கள் சென்றால் 50,000 சம்பாதிக்கலாம். உலக கல்வியை படித்துக் கொண்டு ஒரு நிறுவனத்திலே அவர்கள் வேலை பார்த்தால் அவர்களுக்கு 25,000 கிடைக்கும், 30,000 கிடைக்கும். இதையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வைத்து விட்டு இந்த காலகட்டத்தில், ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த அற்புதமான மக்கள், இவர்களை உருவாக்குவதற்கு தங்களுடைய பெற்றோர்கள் தியாகம் செய்திருக்கிறார்களே, அந்த தியாக செப்பல்களை இந்த நேரத்திலே நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அப்படியானால் அவர்கள் இங்கே வருகிறார்கள், விருந்தாளிகளாக வருகிறார்கள். வரக்கூடியவர்களை வரவேற்கிறோம். மதரசாக்களை வளர்ச்சி பெறுவதற்காக நம்மால் முடிந்த அனைத்து விதமான உதவிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வகையை பாதுகாப்பதற்கு தேவையான அற்புதமான சேவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை
தங்களுடைய மாணவர்களோடு சேர்ந்து
அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நூற்று கணக்கான மாணவர்கள் அல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள். அப்படி அவர்கள் வருகிற போது தும்புகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். அந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் அவர்களுக்கு எரஹமுக்குமுல்லா வயஹதீக்குமுல்லா என்ற துவாவை அவர்கள் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துவாவுடைய சப்தம் தான் உங்களுக்கு இப்படி கேட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல, இங்கே நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஜுபைதா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் மக்களை ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆளுங்கள் மக்களின் உள்ளத்தை ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அருமையான உலமா பெருமக்களே, ஆளுங்களே ஹாசில்களே, உங்களுக்கு நிகர் நீங்கள் தான், வேறு எவருமே கிடையாது உலகத்தில், வேறு எவருமே கிடையாது உலகத்தில். சொன்னார்கள் மன்னர் பாதுஷாவிடத்திலே அந்த மனைவி சுபைதா சொன்னார்கள், மன்னரே நீங்கள் உங்கள் யாவகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நாட்டை ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் மக்களின் உள்ளத்தை ஆட்சி செலுத்துகிற அப்துல்லாஹி இப்னு முபாரக்கும் அவருடைய மாணவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உள்ளத்தை ஆட்சி செலுத்தக்கூடிய தஸ்கியத் என்று சொல்லக்கூடிய, தஸ்கியத் என்று சொல்லக்கூடிய மன தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய, இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய, பரிசுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியை, ஆற்றலை, வல்லமையை இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இவர்களுக்கு முன்னாலே வேறு எவரும் உயர்ந்தவராக இருக்க முடியாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் அதே வேளையில் இன்னொரு விஷயத்தையும் நான் நினைவுபடுத்துவது கடமை என்று கருதுகிறேன். அருமையான உலமா பெருமக்களே, புதிய வாழ்க்கையை, ஆளுங்கள் என்ற வாழ்க்கையை, சமூகத்தின் போதனையாளர்கள் என்ற வாழ்க்கையை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு காட்டு அரபி அதாவது காட்டரபினா கிராமவாசி, அவரு பசராவுக்கு வந்தாரு. பசராவுக்கு வந்துட்டு பசராவாசிகளை பார்த்து கேட்டாரு, பசராவாசிகளே உங்களுடைய தலைவர் யார் என்று கேட்டார்கள். அப்ப பசராவாசிகள் சொன்னார்கள், எங்களுடைய தலைவர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தான் எங்களுடைய தலைவர். அப்படியா, என்ன காரணத்தினால் அவரை நீங்கள் தலைவராக வைத்திருக்கிறீர்கள் கேட்கிறாங்க. என்ன காரணத்தினால் அவரை நீங்கள் தலைவராக ஏற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, கேட்டபோது அதற்கு மக்கள் சொன்னார்கள், பசரா மக்கள் சொன்னார்கள், என்ன காரணம் தெரியுமா? இஹ்தாஜன் நாசு இலா இல்மிஹி வலா இஸ்தகனாஹு அன் துன்யாஹும் என்று சொன்னார். ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், இரட்டை வரிகள். ஒரு வரி என்ன, இந்த உலமாக்கள், இந்த ஹாஃபில்கள், அந்த ஆலிமாக்கள் நிச்சயமாக மக்களிடத்தில் தேவை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள், மக்கள் அவர்களிடத்தில் தேவை உள்ளவர்களாக செல்வார்கள். மக்கள் இந்த உலமாக்களை, ஆலிமாக்களை, ஹாஃபில்களை தேடி செல்வார்கள். ஹசன்களிடத்திலே அவர்கள் தங்களுக்கு தேவையானதை கேட்டு பெற, கல்வியை பெற செல்வார்கள். ஆனால் இவர்கள் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய துன்யாவிற்காக வேண்டி ஆசைப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இதுதான் உண்மை. அருமையான உலமா பெருமக்களே, நான் இங்கே உங்களுக்கு நான் இதை பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நசீகத்தாக நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். படி இறங்குங்கள், பட்டத்தோடு படி இறங்குங்கள், உயர்த்துங்கள் உங்களுடைய தலப்பாகைகளை, உள்ளச்சத்தோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை தருவான். இந்த துனியா உலகம் பெரிதல்ல, பெரிதென்று நினைத்துக் கொண்டிருந்த அத்துணை பேர்களும் இன்றைக்கு தோல்வியை கண்டிருக்கிறார்களே தவிர வெற்றி கண்டதாக வரலாறு கிடையாது. இதைத்தான் குரானும் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது. அடுத்து நான் வருகிறேன், இன்னொரு சம்பவத்தை நீங்கள் நினைவிட வைத்துக் கொள்ளுங்கள். கஅபுல் அஹ்பார் நீங்கள் படுத்திருப்பீர்கள், அவர் எவ்வளவு பெரிய அறிஞர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்யறாரு, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு கேட்கிறார். என்ன கேட்கிறார், மா அவர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அப்துல்லாஹி இப்னு ஸலாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி இடத்தை கேட்கிறார். கேட்பது யாரு, கஅபுல் அஹ்பார். கேட்கப்படுவது யாரு, அப்துல்லாஹி இப்னு ஸலாம். அங்கே சமூகத்தை இருப்பது யாரு, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்ன கேட்கிறாரு, மா யுதிஹிபு இல்ம பி குலூபில் உலமா பஅதமா அகரூஹு வ ஹஃபிலூஹு. அல்லாஹ் கவுத்துங்க, கேக்குறாங்க கஅபுல் அஹ்பார் அப்துல்லாஹி இப்னு ஸலாம் இடத்திலே,
அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களே கல்வியை இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு விட்டதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய கல்வியை மனனம் செய்து விட்டதற்கு பிறகு அவருடைய உள்ளத்திலே இருந்து உலமாக்களுடைய உள்ளத்திலே இருந்து அது வெளியேறுவதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டார் ஒரு போலி ஆலிம்களாக நம்ம வாழக்கூடாது ஒரு போலி ஹாஃபில்களாக நம்ம வாழக்கூடாது துன்யாவை மட்டும் நேசிக்கக்கூடிய ஆலிம்களாக நாம் வாழக்கூடாது துன்யா நமக்கு கிடைக்கும் என்ற ஹாஃபில்களாக நாம் நம்மை வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக் கூடாது சொல்றாங்க அதற்கு அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் என்ன கேட்கிறாங்க காபுல் அஹ்பார் கல்வியை கற்றுக்கொண்டார்கள் மார்க்க கல்வியை குர்ஆனுடைய கல்வியை ஹதீசுடைய கல்வியை குர்ஆனை முழுமையாக பாடமிட்டார்கள் மனமிட்டார்கள் இதற்கெல்லாம் பிறகு அவர்களுடைய உள்ளத்தை விட்டு அது எப்படி வெளியேறுகிறது சில பேர்களை பார்க்கிறோம் அவர்கள் ஆலிம்களாக தெரியவில்லை சில பேர்களை பார்க்கிறோம் அவர்கள் ஹாஃபில்களாக தெரியவில்லை காரணம் என்ன அவர்களை உள்ளம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது உலகம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய உள்ளத்தை உலகம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அழகான பதில் சொன்னார்கள் யுதுஹிபுஹும் முதலாவது விஷயம் பேராசை அந்த இன்பை போக்கி விடுகிறது இரண்டாவதாக சொன்னார்கள் வஷரஹுன் நஃப்ஸ் மனோ இச்சையை பின்பற்றுவது அவருடைய கல்வியை போக்கி விடுகிறது மூன்றாவதாக சொன்னார்கள் வதலபுல் ஹாஜாத் இலன் நாஸ் மக்களிடத்தில் நாம் தேவையாகுவது அவருடைய கல்வியை போக்கி விடுகிறது எந்த கல்வி ஏழு வருஷ கல்வியோ ஒன்பது வருஷ கல்வியோ அல்லது நான்காண்டு ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிற கல்வியோ எந்த கல்வியாக இருந்தாலும் இந்த மூன்றும் இருக்குமேயானால் அந்த கல்வி நம்மை விட்டு வெளியேறிவிடும் என்று சொன்னார்கள் அதற்கு அப்துல்லாஹி இப்னு சலாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கஅபுல் அஹ்பார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஆக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி இந்த செல்வம் மிகப்பெரிய செல்வம் மிகப்பெரிய செல்வம் இந்த செல்வத்தை இந்த உயர்ந்த செல்வத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் பேராசையின் காரணமாக அதை விளைவீசிவிடக் கூடாது நம்முடைய மனோ இச்சையின் காரணமாக அதை நாம் விளைவீசிவிடக் கூடாது மக்களுடைய தேவைகளை முன்வைத்து இந்த கல்வியை நாம் அளித்து விடக் கூடாது என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய உலமா பெருமக்களுக்கும் ஹாஃபில்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்ராஃபு உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன் வ அஸ்ஹாபுல் லை நிறைவுக்கு வருகிறேன் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் யார் சிறப்புக்குரியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு சிறப்புகள் இருக்கக்கூடியவர்கள் சிறப்புக்குரியவர்கள் இரண்டு தன்மைகள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் ஒன்று ஹமலத்துல் குர்ஆன் இதோ ஹாஃபில்கள் அமர்ந்திருக்கிறார்கள் குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள் சுமந்த குர்ஆனை கல்வியாக கற்கக்கூடியவர்கள் இவர்களும் அஸ்ஹாபுல் லைலி தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழக்கூடியவர்களும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்கள் ஆவணியாவுரத்து மக்களே நீங்கள் யாரை உருவாக்குகிறீர்கள் சிந்தனைக்கு நான் மீண்டும் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் சாதாரணமானவர்களை நீங்கள் உருவாக்கவில்லை அவுலியாவுல்லாக்களை உருவாக்குகிறீர்கள் இந்த சமூகத்திலே சிறந்தவர்களை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் குர்ஆனை சுமந்திருக்கிறார்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே இருந்து தஹஜ்ஜத்துடைய தொழுகை அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் முடிந்ததா இப்ப வாங்க உங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை கடமையாக்கிட்டான் ஆவணியாபுரத்துடைய என்னுடைய அருமையான சகோதரிகளுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை கடமையாக்கி விட்டான் ஏன் தெரியுமா அஃசுஸ் ஸலாம் ஸலாத்தை நாம் பரத்திக் கொள்கிறோம் வஅத்இமுத் தஆம் மதரஸாக்களுக்கு நாம் உணவு வழங்குகிறோம் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் ஷேஹுல் ஹதீஸ் அந்த துஆ கிடைக்கவே பெரிய ஒரு துஆ உங்களுக்கு பெரிய ஒரு கொடை உங்களுக்கு என்ன சொன்னாங்க அற்புதமான அழகான சிறப்பான ஒரு விருந்தாளிக்கு வழங்கப்படக்கூடிய உணவை போல நீங்கள் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இதுதான் திருநெல்வேலி பேட்டையிலும் நடக்கிறது இங்கே 40 பேர்கள் என்று சொன்னால் அங்கே 100 பேர்கள் அப்போ நாம் சலாத்தை பரப்பிக் கொள்வதும் இப்படி மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி நாம் உணவு வழங்கி அந்த மதரசாவை வளர்ச்சி வர செய்வதும் பெண்களே என்னுடைய அருமையான சகோதரிகளே உறவுகளோடு இணைந்து இணக்கமாக வாழ்வதும்
विषय मेचरिक मेल्ला वायपली नंबर।